வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நாட்டின் எதிர்கால திட்டங்கள் உலகளாவிய தன்மை கொண்டதாகவும் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு மாற்றத்தை தருவதாகவும் அமைய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைக்கப்படும் என்று வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேட்டி. கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள முழுமையான ஊரடங்கிலிருந்து அத்தியாவசிய வர்த்தகம் மற்றும் சேவைகளுக்கு நாளை முதல் விதிவிலக்கு அளிக்கிறது மத்திய அரசு. பரவல் நிலையை பொறுத்து மாநில அரசுகள் முடிவெடுக்கும். தில்லி காவல்துறையினரின் மனிதாபிமான அடிப்படையிலான செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். மறு அறிவிப்பு வரும் வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும். தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும். தமிழக அரசு. இனி விரிவான செய்திகள். ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை குறைக்கும் எந்தவொரு திட்டமும் அரசிடம் இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், மாறாக ஓய்வூதியதாரர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய பணியாளர் மக்கள் குறைதீர் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு ஓய்வூதியம் குறைக்கப்படும் என்ற யூகங்களை மறுத்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதியத்தை குறைப்பது தொடர்பாக எந்தவொரு ஆலோசனையோ பரிசீலனையோ நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ஓய்வூதிய தொகையை கொரோனா நிதிக்கு மாற்றுவது போன்ற நடவடிக்கை எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுக்காது என்றும் அவர் மேலும் கூறினார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்இ மற்றும் பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சி தேர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது பற்றி கேட்டபோது கண்டிப்பாக அந்த தேர்வுகள் நடைபெறும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்தார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில், மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைத்து வழங்கப்படும் என்று சில ஊடகங்களில் வந்த தகவல்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். பென்ஷன் தொகையில் எந்தவொரு குறைப்பும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை அரசு நிதி மேலாண்மை உத்தரவுகளால் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நாட்டின் எதிர்கால திட்டங்கள் உலகளாவிய தன்மை கொண்டதாகவும் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு மாற்றத்தை தருவதாகவும் அமைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கொரோனா தொற்று இனம், மதம், நிறம், ஜாதி, மொழி அல்லது மாநில எல்லைகள் போன்ற எந்த பாகுபாடும் இன்றி அனைவரையும் பாதிப்பதாக பிரதமர் இன்று இணையத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தொற்றுக்கு எதிரான நமது போராட்டத்தில் ஒற்றுமை உணர்வும் சகோதரத்துவமும் அடிப்படை அம்சங்களாக விளங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பது போல சவால்களை அந்தந்த நாடுகள் தனித்தனியாக சந்தித்த நிகழ்வுகள் இன்று முற்றிலும் மாறி அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து இந்த நிலையை எதிர்த்து போராடி வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வு எதிர்காலத்தில் ஒற்றுமை தன்மையையும் உறுதியையும் சார்ந்ததாகவே அமையும் என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. எதிர்காலத்தில் இந்திய இளைய சமுதாயம் சர்வதேச அளவில் பொருந்தக்கூடிய திட்டங்களையும் அதைத் தொடர்ந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். நமது நாட்டிற்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களாகவும் நடவடிக்கைகளாகவும் அவை அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். போக்குவரத்து வசதிகள் என்பது ஒரு காலகட்டத்தில் சாலைகள், கிடங்குகள், துறைமுகங்கள் போன்ற கட்டமைப்பு அடிப்படையிலானதாக இருந்தது. ஆனால் இன்று இந்த துறையில் உள்ள வல்லுநர்கள் விநியோக சங்கிலி தொடர் என்பது அவரவர் இல்லங்களிலிருந்து மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்று கூறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா தனது மனித சக்தி மற்றும் மெய்நிகர் சக்தி ஆகியவற்றின் கலவையோடு நவீன பன்னாட்டு விநியோக சங்கிலி தொடரை மிக எளிதாக கையாள முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தபடி நாடு தழுவிய ஊரடங்கிலிருந்து சில சேவைகளுக்கு மட்டும் நாளை முதல் விலக்கு அளிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் இந்த விலக்கு நோய் தொற்றே இல்லாத பகுதிகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது.
வேளாண் சாகுபடி தொடர்பான அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்படும். விளை நிலங்களிலும் தோட்டங்களிலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் அறுவடை முடிந்த விளைபொருட்களை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லுதல் குறைந்தபட்ச ஆதார விலை விநியோகித்தல் உள்ளிட்ட பணிகள் அனுமதிக்கப்படும். மாநில அரசுகளின் வேளாண் விளைபொருள் சந்தை நிலையங்களில் உற்பத்தி பொருட்களின் விற்பனைக்கும் அனுமதிக்கப்படும் என்றும் விவசாய பணிகளுக்கு தேவையான உரம் விதை பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படுவதோடு உழவு சாதனங்கள் விற்பனை நிலையங்களும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் ரால் பண்ணைகள் மீன் வளர்ப்பு பண்ணைகள் செயல்படவும் அவற்றில் ஊழியர்கள் சமூக இடைவெளியுடன் பணிபுரியவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை காபி ரப்பர் தோட்டங்களில் வழக்கமான அளவில் இல்லாமல் 50% தொழிலாளர்களுடன் பணிகளை மேற்கொள்ளவும் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கால்நடை துறையை பொறுத்தவரை பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடை இல்லை என்று அரசு அறிவித்துள்ளது. கோழி பண்ணைகள் மற்றும் இதர கால்நடை பண்ணைகள் செயல்படவும் அவற்றுக்கான தீவன உற்பத்தி ஆலைகள் செயல்படவும் அரசு அனுமதி அளித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவால் வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் பல்வேறு விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை வானொலி மூலம் உரையாற்றுவது வழக்கம். வரும் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக இருப்பது அவருடைய 64வது மனதின் குரல் உரையாகும். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் தலைப்புகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்பாக மக்கள் தங்களது ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். 1800 117 00 என்ற தொலைபேசியில் பதிவு செய்தோ நமோ செயலி அல்லது அரசின் இணையதளம் மூலம் பதிவு செய்தோ மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 1922 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் குறுஞ்செய்தியில் வரும் இணையதள இணைப்பில் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கொரோனா தொற்றுக்கு எதிராக நாடே போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடும் தில்லி காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தில்லி காவல்துறையினர் வெளியிட்டிருந்த ட்விட்டர் பதிவுக்கு மறு ட்வீட் செய்துள்ள உள்துறை அமைச்சர் தில்லி காவல்துறையினரின் செயல்பாடுகள் பெருமைக்குரியவை என்றும் நாம் அனைவரும் இணைந்து கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1948ஆம் ஆண்டு தில்லி காவல்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது மிகப்பெரிய அளவிலான மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்கியிருப்பதாக தில்லி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். மேலும் நகர்ப்புற ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு இதுவரை 50 லட்சம் உணவுப் பொட்டலங்களையும் சுமார் 145 டன் ரேஷன் பொருட்களையும் தாங்கள் இரவு பகல் பாராமல் வழங்கியதாக தில்லி காவல்துறையினர் குறிப்பிட்டிருந்தனர். இது தொடர்பான வீடியோவையும் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தனர். 15 மாவட்டங்களில் தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்கள் பங்களிப்புடன் இந்த சாதனையை எட்ட முடிந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று இல்லாத பகுதிகளில் நாளை முதல் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட உள்ள பகுதிகளில் ஊரக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் நேற்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை நடத்தினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டம், பிரதமர் வீட்டு வசதி திட்டம், பிரதமர் கிராமச்சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மேற்கொள்வது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கொரோனா தொற்று இல்லாத பகுதிகளில் மட்டுமே மேற்கண்ட திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறும் என்றும் இதன் மூலம் ஊரக பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பாடு அடைவதுடன் அப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தோமர் கூறினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பு, ஏரி குளங்களை வெட்டுதல், பாசனம் உள்ளிட்ட திட்டப்பணிகளை மேற்கொள்ள முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் உள்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்கப் போவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் விமான சேவையை தொடங்குவது குறித்து அரசு முடிவெடுத்த பின்னர் முன்பதிவை மேற்கொள்ளுமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். முன்னதாக ஏர் இந்தியா நிறுவனம் விடுத்த செய்தியில் சர்வதேச வழித்தடத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறியிருந்தது.
கோவிட் 19 பரவலை தடுக்கும் வகையில் விமான போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டதால் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை முன்பதிவை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்திருந்தது. அதேபோல் வெளிநாடுகளுக்கான விமான சேவைக்கான முன்பதிவை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்திருந்தது. தற்போது இந்தியாவில் கோவிட் 19 தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதால் நோய் தொற்று இல்லாத பகுதிகள் மற்றும் மிக குறைவான தொற்று உள்ள நகரங்களுக்கு மட்டும் அரசின் அனுமதி பெற்று விமானங்கள் இயக்கப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் சீனாவிலிருந்து மருத்துவ சாதனங்களை கொள்முதல் செய்வதற்காக புதுதில்லியிலிருந்து நேற்று ஏர் இந்தியா விமானம் ஒன்று சீனாவின் குவான்சூ நகருக்கு புறப்பட்டு சென்றது. சீனாவில் ஷாங்காய் மற்றும் ஹாங்காங் நகரிலிருந்து 170 டன் மருத்துவ சாதனங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. 55 லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய முதல் தவணை ஏற்றுமதி பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவை இந்தியாவிலிருந்து தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஐக்கிய அரபு நாடுகளை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு நாடுகளின் தலைவர்களும் இந்திய தலைமையும் ஒருங்கிணைந்து நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஒருமித்த கருத்துடன் போராடுவது என்ற அடிப்படையில் மலேரியா காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணப் பொருட்களை ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டது என்று அதன் துணை தூதரக அதிகாரி ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு அளித்துள்ள இந்த ஒத்துழைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதற்கான ஒப்புதலை அளிக்க இந்திய அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்துகளை அனுப்பி வைக்க இந்தியா ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது. பூட்டான், மாலத்தீவுகள், பங்களாதேஷ், இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளும் இந்த பட்டியலில் அடங்கும். இந்த மருந்துகள் ஏற்கனவே அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், மொரிஷியஸ், கஜகஸ்தான், பிரேசில் மற்றும் செஷல்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த நாடுகளில் இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்திற்கு இந்த மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு கொரோனாவை விட அதிகமான பயம் வதந்திகளா தான் இருக்கு தம்பி. கரோனாவை பார்த்து பயப்படாதீங்க, நேர ஆரோக்கிய சேது ஆப்புக்கு போங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லா விவரங்களும் உண்மை தகவல்களும் 11 மொழிகள்ல பெறுங்க. நீங்களே சுயமா இதுல பரிசோதனையும் செஞ்சுக்கலாம். நீங்களே உங்களுடைய பாதுகாவலனா ஆயிடலாம். உங்க மற்றும் உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஆரோக்கிய சேது ஆப்ப டவுன்லோட் செய்யுங்க. கிராமமோ நகரமோ ஒவ்வொரு போன்லயும் இருக்கணும் ஆரோக்கிய சேது ஆப். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றால் இந்தியாவில் 15,712 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 507 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,231 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஊரடங்கு கட்டுப்பாட்டிலிருந்து குறிப்பிட்ட தொழில்களுக்கு நாளை முதல் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் தொழிலாளர்கள் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களை விட்டு வெளியேறக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அந்த மாநிலத்திற்குள்ளேயே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 211 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,651 பேர் பாதிப்படைந்துள்ளனர். தில்லியில் 1,893 பேர் பாதிக்கப்பட்டு 43 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 1,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை இந்த மாநிலத்தில் 58 அதிகரித்துள்ளது. ராஜஸ்தானில் 1,431 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் 44 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மத்திய பிரதேசத்தில் 1,402 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு 69 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 1,372 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 14 உயிரிழப்புகளுடன் 974 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாநிலத்தில் நேற்று மட்டும் 86 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். 809 பேர் பாதிப்படைந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 16 பேர் உயிரிழந்து 647 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 44 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இன்று மட்டும் 380 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிக குறைவாக கேரளா, ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பீகாரில் தலா 2 பேரும் ஒடிஷாவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு ஊரடங்கை குறைந்தது ஒரு வார காலத்திற்காவது தளர்த்த இயலாது என்று தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார்.
தில்லி மக்களின் பாதுகாப்பை கருதி அரசு இந்த முடிவு எடுத்துள்ளதாக அவர் கூறினார். ஒரு வாரத்திற்கு பின்னர் நிலைமை குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி லேடி ஹார்டிங்ஸ் மருத்துவமனையில் 10 மாத குழந்தை மற்றும் 2 மருத்துவர்கள் 6 செவிலியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். சுகாதார பணியாளர்கள் 8 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நேற்று 851 பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் 43 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கிங் சார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சகரான்பூரில் இன்று 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவார் நைனிடால் ஆகிய மாவட்டங்கள் கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மாநில அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் ஏற்கனவே டேராடூன் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 மாவட்டங்கள் அதேபோன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் யுகால் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கொரோனா தொற்றால் பீகார் மாநிலத்தில் எழுந்துள்ள நிலைமை மற்றும் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று மட்டுமன்றி இதர நோய்களுக்காக வருபவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுவதை மருத்துவர்களும் அதிகாரிகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தினார். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள லேக் வியூ மருத்துவமனை தொற்று பாதிப்பை தொடர்ந்து சீல் வைக்கப்பட்டது. குருகிராமைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த மருத்துவமனையின் 50 ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு தளர்வு குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி எந்தெந்த தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை இயக்க அனுமதிக்கலாம் என்பது குறித்து தமிழக அரசு நாளை முடிவு செய்து அறிவிக்கும் எனவும் அதுவரை தற்போதைய நிலை தொடரும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக முடிவெடுக்க ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழு முதலாவது கூட்டத்தை நடத்தி தனது ஆலோசனைகளை முதலமைச்சரிடம் நாளை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குழுவின் ஆலோசனைகளை ஆராய்ந்து முதலமைச்சர் முடிவை அறிவிப்பார் என்றும் அரசாணை வெளியிடப்படும் வரை தற்போதைய கட்டுப்பாடுகள் நீடிக்கும் எனவும் தமிழக அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 105 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1477 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 46 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து ஒட்டுமொத்தமாக 411 பேர் தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 1048 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இன்று ஒரே நாளில் 5744 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. தற்போது 21000 பேர் வீட்டு கண்காணிப்பிலும் 20 பேர் அரசு கண்காணிப்பிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னையில் இன்று ஒரே நாளில் 50 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 285 அதிகரித்துள்ளது. கோவையில் இன்று 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அம்மாவட்டத்தில் 133 பேருக்கு இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இன்று 10 பேருக்கும் விழுப்புரத்தில் 7 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அன்றாட வாழ்விற்கே சிரமப்படும் நிலையில் உள்ள பொதுமக்களும் விவசாய பெருமக்களும் இல்லத்தரசிகளும் மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு அளித்து வரும் நிவாரண உதவிகளால் பயனடைந்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். இந்த தொற்று பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று மருத்துவர்களும் பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள். தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். சிலரது அனுபவங்களை கேட்கலாம். To prevent corona infection, kindly follow this. Maintain social distancing, use face mask, practice frequent hand washing, take proper diet, do proper exercise,
have proper sleep. As per Ayush Ministry advice, have Kabasura Kudinir, Nilavimbu Kudinir twice a day. Stay home, stay safe. Thank you. மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த ஒரு குழு அமைத்து அந்த மாவட்டத்தினுடைய ஒரு விவசாயிகளுக்கு கூட ஒரு கடகோடியினுடைய விவசாயிகளுக்கு கூட விட்டு போகக்கூடிய முடியாது கூடாது அப்படின்பதற்காக பயிர் பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் எங்களை போன்ற அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. பாசி உளுந்து கம்பு மிளகாய் இந்த மாதிரி நாறு இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரதமர் கொடுக்குற அந்த உழவருக்கான நிதியுதவி 2000 எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அது பிரதமர் மோடி அவர்களுக்கு நாங்கள் வந்து விவசாய சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். போன வருஷம் மோடி ஐயா திட்டத்தில் 2 ரூபாய் ஏறிச்சு, கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிள்ளை வீட்டுகளுக்கு செலவுக்கு நல்லாயிருக்கும். இதில் மோடி அக்கௌண்ட்லேருந்து எங்களுக்கு 500 ரூபா மாதம் இந்த மாதம் வந்துச்சு. என்ட்டே பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கேன். இந்த இது கொரோனா இதனால எங்கேயுமே வெளியே தெருவு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்னத்தையும் உதவி செய்யுங்க எங்களுக்கு. கொரோனா வைரஸ்னால நாங்கள் வெளியில் போக முடியல, வந்து 0 அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 500 ரூபா போட்டு விட்ருக்காங்க. 3 வேதம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏழை கஷ்டப்படுறோம், வெளியில் கூட எங்களால் போக முடியல. இந்த பெனிஃபிட்டை கொஞ்சம் கூட ஒரு மாதம் வாங்கியிருக்கோம், இன்னும் 2 மாதம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெனிஃபிட்டை கூட ஏற்றி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி, இந்த உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி. கூட மட்டும் எங்களுக்கு பயன்படுற மாதிரி கொஞ்சம் கூட உதவி பண்ணுங்க. இந்த கொரோனா காய்ச்சல் வந்ததுனால எங்களால் கூலி வேலைக்கு போக முடியல, கேஸ் எங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து ஃப்ரீ சிலிண்டர் திட்டம் தான், அதில் தான் நாங்கள் பதிவு பண்ணி வச்சோம். அவங்க எங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு ஏற்றி விட்டாங்க, நாங்கள் அது மூலமா கேஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த உஜ்வாலா திட்டத்தில் இந்த கேஸ் கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சோம், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கொரோனா பாதிக்கப்பட்டதுனால மக்கள் ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை வெட்டி போகாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த கேஸ் இல்லை, அப்புறம் இந்த மத்திய கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக கேஸ் கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி சார். உஜ்வாலா திட்டத்தின் மூலம் தான் வந்து நான் சிலிண்டர் எடுத்துகிட்டுருந்தேன். இப்போ வந்து வேலைக்கு போகிறதுனால சிலிண்டர் இல்லாமல் தீர்ந்து போச்சு. இப்போ வந்து உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவச சிலிண்டர் வாங்கி பயனடைஞ்சிருங்க. இந்த சிலிண்டர் கொடுத்த மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஊரடங்கு உத்தரவு போட்டதால் எங்களால் சிலிண்டர் வாங்க முடியாத காரணத்தை நாங்கள் இருக்கோம். ஆனால் உஜாலா கம்பெனி கிட்டத்துலேருந்து எங்களுக்கு சிலிண்டர் இலவசமாக கொடுத்தாங்க, அதை வாங்கி நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம். தமிழக அரசு எடுத்த சீரிய நடவடிக்கைகளால் மாநிலத்தில் கொரோனா பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் வெங்கமேடு பகுதியில் சுமார் 100,000 குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். கரூரில் உள்ள 14 வார்டுகளுக்கும் 14 வாகனங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முதலமைச்சரின் உத்தரவின்படி மாவட்டத்தில் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் கரூர் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாயும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 53 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 3 பெண்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கூறினார். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும், மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மகப்பேறு பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 3 பெண்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அனைத்து துறை அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகப்பேறு பிரிவில் யாருக்கேனும் கொரோனா தொற்று இருந்தது, இதன் மூலம் இந்த 3 பேருக்கும் அது பரவியிருக்கலாம் என்று கூறினார். பொள்ளாச்சியில்தான் இவர்களுக்கு தொற்று பரவியிருக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் சமூக அளவில் கொரோனா தொற்று பரவவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சேலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் பிரசவத்திற்காக இளம் மருத்துவர் ஒருவர் தனது சொந்த காரில் அழைத்துச் செல்வது பாராட்டப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனைக்கும் பிரசவத்திற்கும் மருத்துவமனைக்கு செல்வது சிக்கலாக உள்ளது.
இந்நிலையில் சேலம் நான்கு ரோடு அரிசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சேவியர் ஜான் என்ற இளம் மருத்துவர் தனது சொந்தக்காரில் கர்ப்பிணி பெண்களை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல இலவசமாக வழங்கி வருகிறார். தனது தொலைபேசி எண்ணை இதற்காக தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்கே சென்று அவர்களை இலவசமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பின்பு சிகிச்சை முடிந்த பின் வீடுகளில் விட்டுவிடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 8 பேருக்கு இந்த உதவி கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் தங்கியுள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் இரண்டாம் கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா தெரிவித்துள்ளார். பாலாஜாபாத் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே மார்ச் முதல் வாரத்தில் முதல்கட்ட பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் நடத்தப்படும் இரண்டாம் கட்ட பரிசோதனையை மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடமாநில தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 300 ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவை 4 மண்டலங்களாக பகிர்ந்து அளிக்கப்பட்டு பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்படாத வகையில் மாவட்டம் முழுவதும் தூய்மைப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் பி உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நகராட்சி சார்பில் மேலராஜ வீதியில் கிருமிநாசினி அளிக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பொதுமக்கள் தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் அவ்வாறு வரும் நேரத்தில் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் மதிய உணவுடன் ஊட்டச்சத்தை அதிகரிக்கும் வகையில் 2 முட்டைகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வந்த ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த தம்பதியினருக்கு உணவு தங்கும் இடம் ஆகியவற்றை காவல்துறையினர் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்த தம்பதியினர் அண்ணாமலையார் மலை மீது சென்று தியான நிலையில் இருந்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்திக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ட்ரோன் கேமரா மூலம் தேடியதில் இந்த தம்பதியினர் இருந்த இடம் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவர்களை மீட்ட காவல்துறையினர் முதலுதவி சிகிச்சை அளித்து பழங்கள் வழங்கி அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவை ஏற்பாடு செய்து கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்கரவர்த்தி இந்த தம்பதியினருக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களது அன்றாட செலவுகளுக்காக பண உதவி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஊரடங்கு முடிந்த பிறகு இவர்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் கல்லூரி மாணவி ஒருவருக்கும் பொறியாளர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தைச் சேர்ந்த 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதியோர் ஒருவர் உட்பட 11 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 6 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆப்பிரிக்க நாடான கினி தீவுகளில் பணியாற்றி வந்த 38 வயது பொறியாளர் தமது சொந்த கிராமமான கன்னிச்சேரி புதூருக்கு திரும்பிய நிலையில் அவருக்கும் குமாரபுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகரில் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை 144 தடை உத்தரவை மீறிய குற்றத்தின் பேரில் 1155 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தடை உத்தரவு மீறலில் தொடர்புடைய 733 இருசக்கர வாகனங்கள், 48 ஆட்டோக்கள் உட்பட 808 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நாட்டின் எதிர்கால திட்டங்கள் உலகளாவிய தன்மை கொண்டதாகவும் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு மாற்றத்தை தருவதாகவும் அமைய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைக்கப்படும் என்று வெளியாகும் தகவலில் உண்மையில்லை, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேட்டி. கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள முழுமையான ஊரடங்கிலிருந்து அத்தியாவசிய வர்த்தகம் மற்றும் சேவைகளுக்கு நாளை முதல் விதிவிலக்கு அளிக்கிறது மத்திய அரசு. பரவல் நிலையை பொறுத்து மாநில அரசுகள் முடிவெடுக்கும். தில்லி காவல்துறையினரின் மனிதாபிமான அடிப்படையிலான செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம்.
மறு அறிவிப்பு வரும் வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும். தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும். தமிழக அரசு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.